ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு யுவர் சேனல் டம்மி டைம். இன்றைக்கி நம்ம டீ கடையில் கிடைக்கிற, பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட கஜடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். கஜடா செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி அரை கப் மைதா மாவு எடுத்திருக்கோம், ஒரு 2 டீஸ்பூன் ரவை, 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, சர்க்கரை ஒரு 5-6 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டம்ளர் பால் தேவைப்படும். 2-3 டீஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 டீஸ்பூன் நெய் காய்ச்சி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, அப்புறம் சோடா மாவு. ஒரு 3 ஏலக்காய் தேவைப்படும். இப்போது நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த அரை கப் மாவு அதில் சேர்த்துப்போம். மைதா மாவில் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்புறம் சர்க்கரை வந்து நீங்கள் பொடி பண்ணி தான் போடணும். இந்த மாதிரி நான் சர்க்கரையை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ரவை, அரிசி மாவு. நம்ம அரிசி மாவு சேர்க்குறதுனால உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக அந்த முறுமுறுனோடு இருக்கும். உப்பு சோடா மாவு. உப்பு நீங்கள் ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சோடா மாவு போதும். நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சுருந்த நெய்யும் அதில் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதம் வர அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து பால் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இப்போ தயாராகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் நம்ம பொரித்து எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம இதை ஒரு ஷேப்பாக பண்ணி வைக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக எடுத்து கத்தியில் வந்து நடுவில் ஒரு 2 கோடு மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சுமார் டிசைன்காக. இப்போது இதே மாதிரி மற்ற எல்லா மாவையும் நம்ம அதே மாதிரி செஞ்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் எல்லாமே இப்போ செஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். எண்ணெயில் மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேருங்க, இல்லைனா ஒட்டிக்கும். இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி போடலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப ப்ரௌனாக எடுக்காமல் ஒரு மாநில அளவுக்கு கலர் மாறின பிறகு எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே இப்போ நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு நல்லா டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா 2-3 நாளைக்கு உங்களுக்கு அதே கிறிஸ்பினஸோட நல்ல அதே டேஸ்ட்டோட உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கஜடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டம்மி டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.